விக்ரம் படத்தின் வெறித்தனமான வெற்றி அடுத்த சம்பவத்திற்கு தயாராகும் ஆண்டவர் வெளியான மாஸ் தகவல். மாநகரம், கைதி, மாஸ்டர் படங்களின் மூலம் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களின் பட்டியலில் இடம் பிடித்தவர் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ். கமலின் தீவிர ரசிகரான இவர் கமலை வைத்து விக்ரம் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். ரசிகர்களின் ஆர்வத்திற்கு முழுமையாக பூர்த்தி செய்யும் என்று ஒரு கமல் ரசிகனாக இந்த ஒரு திரைப்படத்தை எடுத்துள்ளார் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ். சந்தானம் என்கின்ற வித்தியாசமான கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதியும் அமர் என்கின்ற கதாபாத்திரத்தில் பகத் பாசரும் நடித்துள்ளனர். ரோலக்ஸ் என்கின்ற கதாபாத்திரத்தில் சூர்யா அவர்கள் கெஸ்ட் ரோலில் நடித்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகியுள்ள கமல் படம் என்பதால் இந்த ஒரு திரைப்படத்தின் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது. மேலும் திரையிடப்பட்ட இடங்களில் எல்லாம் பாசிட்டிவான விமர்சனத்தையும் பாக்ஸ் ஆபீஸில் வசூலையும் குவித்து வருகிறது விக்ரம். இதனைத் தொடர்ந்து கமலின் அடுத்த படத்திற்காக எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் குவிந்துள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கமல் விக்ரம் படத்திற்கு பிறகு அவர் நடிக்க உள்ள படம் குறித்து பேசியுள்ளார். அதில் மலையாள இயக்குநரான மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் நடிக்க இருப்பதை உறுதி செய்துள்ளார் கமல். இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் அண்மையில் பகத் பாசில் நடிப்பில் வெளியான மாலிக் படத்தினை இயக்கியுள்ளார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான கமலின் விஸ்வரூபம் படத்திற்கு இவர் தான் எடிட்டராக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.